வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடபிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கும் தனுசு லக்ன அன்பர்களுக்கும் கடந்த காலங்களில் பெயர்ச்சியும் குரு பகவானுடைய நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம் என்னங்க சார் நீங்கள் பேசிட்டீங்க ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லா விதமான ஏன்னா ஒரு ரெண்டு ரொம்ப ஒரு கிரகத்தை வச்சு தான் பேசுகிறோம் நிறைய கிரகங்களை காம்பினேஷன் பண்ணி பேசுகிறதுக்கு நம்ம சனி பகவான் அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சு பேச முடியும் குரு பகவான் அந்த கான்செப்டை மட்டும் தான் பேச முடியும் மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்குறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இந்த புத்தாண்டு ராசி பலன் இந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு அதிபதி குரு இங்கே உள்ள வந்து கிரக யுத்தத்தில் இருக்கார் உள்ளே வந்துட்டார் ராசிக்குள்ளே வந்துட்டார் முதல்ல அவர் என்ன பயம்னா குரு ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை குரு இப்படிலாம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தவரை நான் அப்படிலாம் சொல்லலை அவர் அந்த வீட்டுக்கு ஆன அதிபதி அந்த வீட்டுக்கான கிரகம் அவர் வீட்டுக்கு அவர் தீ வைப்பாரா சத்தியமாக வைக்க மாட்டார் பலம் பொருந்திய கிரகம் அவர் ஆனால் அவரே யுத்தத்தில் இருக்கார் அவரே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கார் ஸோ இந்த ஜாதகத்தில் இப்போ கே இந்த தனுசு ராசி தனுசுலங்க நண்பர்களுக்கு கேது பகவான் இந்த கட்டத்துக்குள்ளே முப்பது டிகிரி இருக்குங்க இந்த முப்பது டிகிரியாகவும் கேது பகவான் ஒரு டிகிரியை கிடக்க பதினெட்டு நாள் எடுத்துக்கிறாரு ஸோ முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறுன்னு இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக வருவார் குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வருவார் இப்போ ரெண்டு பேரும் நெருங்கி இருக்காங்க குரு பன்னெண்டு புள்ளி இருபத்தொம்போது கேது பதினாலு புள்ளி ஏழு டிகிரியில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஜனவரி ஏழில் இப்படி கிராஸ் ஆகிடுறாங்க குரு இப்படி போகிறாரு கேது இப்படி போகிறாரு ஸோ கிராஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பர் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நல்ல பலன் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ ஒரு தனுசு லக்கண தனுசு ராசி குரு பகவான் உள்ளே வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படாமல் இருந்திருக்காது ஆனால் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இது நிலைக்குமா நிலைக்காதா இது சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஜனவரி ஏழுக்கு பிறகு கிராஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் நல்ல பலனே கிடைக்கும் இன்னும் குரு பகவான் யாருக்கும் பலன் அழிக்கலை சத்தியமாக அழிக்கலை அவர் கேதுட்ட கடி வாங்கிட்டு இருக்கார் கேது இப்படி வாயை பிளந்திருக்காரு குரு பகவான் இப்படி உள்ளே போயிட்டுருக்காரு ஸோ ரெண்டு பேரும் கிராஸ் ஆகணும் கேதுங்கிறது எதுவும் வேண்டாம் என்ற நிலை கேது குருங்கிறது பொருளாதாரம் குருங்கிறது ஆசீர்வாதம் குரு குரு இல்லைன்னா எதுவுமே இல்லை குரு பார்க்க கோடி நன்மை குரு தான் எல்லாத்துக்குமே காரணம் குரு இல்லைன்னா எதாவது கிடைக்குமா இப்போ எனக்கு குருநாதர் இல்லைன்னா எனக்கு இந்த ஜோதிட கலை வந்திருக்குமா குரு இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர் அவரே சிக்கலில் இருக்கார் என்னுடைய ஆசிரியரே என்னுடைய குருநாதரே சிக்கலில் இருக்கார் அவரே மனநிலை சரியில்லாமல் இருக்கார் எனக்கு எப்படி ஒரு ஜோடக்களை கற்றுக் கொடுக்க முடியும் அவரே வேற ஒரு சூழலில் வேற ஒரு டென்ஷனில் இருக்காருன்னு வச்சுக்குவோமே உதாரணமாக அவர் டென்ஷனில் இருக்கார் அவர்கிட்ட போய் குருவே எனக்கு இதை கற்றுக் கொடுங்கன்னா கற்றுக் கொடுப்பாரா போயிட்டு வாங்க ரெண்டு நாள் கழித்து வாங்க சொல்லுவாரா மாட்டாரா அப்போ குரு பகவானே இங்கே கேதுகிட்ட கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏபிஎஸ் பிரேக்கு கிட்டே போய் சிக்கியிருக்காரு அது விலகுனதுக்கு பிறகு அற்புதமான பலன் உங்களுக்கு உண்டு நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் சற்றே வித்தியாசமானது கிரகபலம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது அந்த லாஜிக்கில் குரு பகவான் வலுத்து உட்காந்துருக்கார் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு கூட சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு என்னடா ரெண்டில் சனி வந்துருச்சே ரெண்டில் சனி இருக்கிறவங்க தான் கோடீஸ்வர யோகம் நம்ம நிறையா பேசணும்னா நிறையா அது வேற மாதிரி போகும் அதாவது ஒரு பிரபலமான ஒரு விஐபி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நடிகர் தெற்காசிய பிராந்தியத்தில் தெற்காசிய பிராந்தியத்திலே சொன்னால் தெரியக்கூடிய நடிகர் அவர் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியவர் மிகச்சிறந்த ஒரு கலைஞர் அற்புதமான ஒரு கலைஞர் சற்றே ஆன்மீகவாதியும் கூட அவருக்கு ரெண்டில் சனி வாக்கில் சனி இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு அப்போ உங்களுக்கு ரெண்டில் போய் ஒரு பலம்பூர போகிறார் சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு ஸோ இதுக்கு போகருடைய பன்னீர் ஆயிரத்தினுடைய கவியே இருக்குது ஸோ அது உங்கள் ராசிக்கு ரெண்டில் வர்றாரு போக போகம போகர் வந்து புளிப்பானி சித்தர்கிட்ட சொல்லி புளிப்பானி சித்தர் போகருடைய அனுக்கிரகத்தினால் குருநாதருடைய அனுக்கிரகத்தினால் பெற்ற கவி அது புளிப்பாணி முன்னூறுன்னு எடுத்தீங்கன்னா இருக்கும் பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேழு பானுமைந்தன் பால்மதிக்கு வாக்கில் வந்தால் சீரப்பா செம்பரல் கிட்டுமடா வேட்டல் கூடுமடா கொற்றவனே கோதையினாலே அப்பனே போகர் உரைக்க புளிப்பாணி உரைத்திட்டேனேன்னு குருநாதர் பேரை விட்டு கொடுக்காமல் சொல்லுவார் அவர் ஸோ அப்போ அவர் ரெண்டில் வாக்கில் சனி வந்தால் பொருளாதாரம் உயரும் கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி மூணு கூட அவரே சனிதான் வேலை மூணுங்கிறது முயற்சி இப்போ ராகுவோட சண்டை போட்டு சனி பகவான் வெளியில் வந்துட்டார் வேலை மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பொருளாதாரம் உயரக்கூடிய நேரம் ஜனவரி அப்புறம் தனுசு ராசி தனுசு லக்கண நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலமும் இப்போ அமையக்கூடிய பேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்